ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் வீட்டில் பணம் தங்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை இன்றைக்கு பதிய போகிறேன். சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு. நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பச்சை கற்பூரத்தை பற்றி சொல்லி வரேன். பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு. எங்கெங்கே பணம் வைக்கக்கூடிய இடத்துலெல்லாம் பச்சை கற்பூரத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பொக்கெட்டில் இருக்கா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கொள்ளலாம். உங்களுடைய பர்ஸில் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கொள்ளலாம். பணம் வைக்கக்கூடிய பணப்பட்டியல் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கொள்ளலாம். பேங்கில் கிடைக்கக்கூடிய செக்கு அல்லது உறுதி அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸோடு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கொள்ளலாம். பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. லட்சுமிக்கு பிரியமான வாசனை பச்சை கற்பூரத்தில் இருக்குது. பச்சை கற்பூரத்தை எடுத்தால் தெரியும், அதில் ஒரு வாசம் வரும். அதே மாதிரி தீய சக்திகளை அகற்றக்கூடிய சக்தியும் பச்சை கற்பூரத்தை கொண்டு. ஒரு பச்சை கற்பூரம் வந்து சாதாரண கற்பூரம் மாதிரி ஒரு பொருள், கொஞ்சம் விலை கூட. அந்த பச்சை கற்பூரத்தை கற்பூரத்தை மாதிரி ஏற்றி சுவாமி படத்துக்கு காட்டிட்டு ஒரு இடத்துல வச்சிங்களா இருந்தால் அந்த பச்சை கற்பூரம் எரிந்து புகையாகைக்குள்ள வீட்டில் தீய சக்திகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும், தீய சக்தி அகன்று விடும். அந்த மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய பல மூலிகை பொருள்கள், பல மரத்து வேர்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறைந்த விஷயங்கள். அதில் ஒன்றை பற்றி தான் ஒரு அற்புதமான தகவலை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பல பேர் சொல்லுற விஷயம், நல்லா உழைக்கிறேன் ஐயா, நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய காசை வீட்டுக்கு கொண்டு வரேன், ஆனால் செலவை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகி கொண்டே போகுதையா, வீட்டில் பணம் தங்குதில்லை. இன்றைக்கு ஒரு 2000 ரூபாய் கொண்டு வந்தால் உடனே 3000 ரூபாய் செலவு வருது. ஒரு அதிர்ஷ்டவசமாக கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்சத்தை சம்பாதிச்சா அடுத்த நாளே 6 லட்சத்துக்கு ஏதோ ஒரு செலவு வருது. பணத்தை வீட்டில் தங்க வைக்க முடியுது ஐயா. நான் எப்பவும் சொல்கிறது, உழைக்கிறது உங்களோட பொறுப்பு, அதற்கு லட்சுமியோ எந்த தெய்வங்களோ பொறுப்பு அல்ல. கஷ்டப்பட வேணும், முயற்சி எடுக்க வேண்டும், முழு மனதோடு உழைக்க வேண்டும். கடினமாக உழைத்தால்தான் உங்களுக்கு பணம் வரும், அது உங்களோட பிரச்சனை. இதில் தெய்வத்தினுடைய சக்தி என்னென்றா, உழைச்சி கொண்டு வாரீங்கள், ஆனால் செலவு அநேகமாக போய்கொண்டு இருக்குது. அந்த செலவை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் குபேரனையும் மகாலட்சுமியையும் இன்னும் பணம் சம்பந்தமான சகல விஷயங்களையும் செய்ய வேணும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேணும். பணக்காரன் ஆகுவதற்கு சிறந்த வழி என்னன்னு கேட்கக்குள்ள உலகம் பூரா ஆராய்ச்சி செய்து உலக பணக்காரர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னென்றா, வருமானத்தை கூட்டுவது அல்ல, செலவை குறைப்பது தான் பணக்காரன் ஆவதற்கு வழி ஒன்று சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது சொல்லியிருக்கிறேன், செலவு செய்தது போக மீதியை சிக்கனப்படுத்துங்கள். இது சாதாரணமாக நாங்கள் செய்கிறது. ஆனால் பணக்காரன் ஆனவர்கள் என்ன, பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், சிக்கனப்படுத்தியது போக மீதியை செலவு செய்யுங்கள். முதல்ல சிக்கனத்தை செய்யணும், மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதுக்குள்ளே தான் செலவை செய்யணும். இதை விட செலவழித்தது போக மீதியை சிக்கனப்படுத்துவதை தவிர்த்து முதல்ல ஒரு தொகையை சிக்கனப்படுத்திட்டு அதுக்கு பிறகு செலவு செய்யுங்கள். இதெல்லாம் பணக்காரன் ஆகுவதற்கு என்ன வழின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக பணக்காரர் வரிசையில் இருக்கக்கூடிய பலர் பேட்டி கண்டபோது சொன்ன விஷயங்கள் இது. உழைப்பை பெருக்குவதனால் மட்டும் ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியாது, செலவை சிக்கனம் செய்வதன் மூலம்தான் ஒருத்தன் பணக்காரன் ஆகலாம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் எங்களுடைய ஆன்மீக விஷயத்தில் தாந்திரீக பரிகாரங்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தாந்திரீகமான முறையில் சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு சொல்ல போகிறோம். ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய வேரை பணப்பட்டியில் வைத்தால் பணம் அதிகமாக தங்கும், வீண் விரயங்கள் தடுக்கப்படும், தேவையில்லாத செலவு போகும் என்று சித்தர்கள் கூறிய ஒரு முறையை பற்றி. எந்த மரத்தினுடைய வேர் என்றால் ஆலமரத்தினுடைய வேர். ஆலமரம்ன்றது உங்களுக்கு தெரியும், பெரிய விருட்சமாக மலர்ந்து விழுதுகள் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஆலமரம். அரச மரம்ன்றது அப்படி இல்லை, ஆலமரம் என்பது விழுதுகள் தொங்கிக் கொண்டு இருக்கும். இப்போ நான் என்னத்தை சொல்கிறேன்டா, ஆலமரத்தினுடைய வேர், ஆலமரத்தினுடைய வேர் இல்லை, ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விழுதுகள் பூமியை நோக்கி தொங்கிக் கொண்டே இருக்கும்.
அதில் சில விழுதுகள் என்ன செய்யும்டா, அப்படியே பூமியில் பட்டு அதில் வேர் பிடிச்சிருக்கும். அந்த வேரை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆலமரத்தின் விழுதில் இருக்கக்கூடிய வேர், ஆலமரத்தில் வேர் எடுக்கிறதில்ல. உங்களுக்கு தெரியும், ஆலமரத்தை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஆலமரங்கள் ஆலமரம் பெருசாக இருக்கும். அதிலிருந்து நிறைய விழுதுகள் தொங்கிக்கொண்டே இருக்கும். ஆலமரத்துக்கே உண்டான சிறப்பு, அந்த விழுது தொங்குகிற விழுது வந்து நிலத்தில் முட்டும். நிலத்தின முட்டின உடனே அந்த பூமியும் விழுதும் சேர்ந்து அந்த விழுது சில வேர்களை அப்படியே பூமியில் படைச்சிருக்கும். அந்த வேரை நீங்கள் எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே பூஜைக்காக ஒரு மரத்தினுடைய வேர் அல்லது தண்டு அல்லது இலை காம்பை நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தால், அது எந்த மரமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு. நாயுறு வீண் ஒன்று இருக்கும், அதற்கு ஒரு சிறப்பு இருக்குது. குப்பை மேனியன்ற ஒரு மூலிகை எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதனுடைய வேருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்படி சில மரங்களுடைய வேர்களுக்கு சிறப்பு. சூஸ் வாங்கும் போது கிஸ்ட் பேர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். எந்த வேர் அல்லது தண்டை எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் கத்தியால் அதை வெட்டி எடுக்கக்கூடாது. என்ன சாஸ்திரம் சித்தர்கள் சொல்கின்றார்கள் என்றால், இரும்பை பயன்படுத்தி அதை வெட்டக்கூடாது. அப்போ நீங்கள் கத்தியால் ஒரு வேரை வெட்டி எடுத்தீங்கன்னா அதற்கு பலன் தராது, அதனுடைய சாபம் குறைஞ்சிரும், அதன் வீரியம் குறைஞ்சிரும் என்று சொல். அதனால் என்ன செய்வீங்க, ஆலம் மரத்தில் இருக்கக்கூடிய விழுது, அந்த விழுதில் வரக்கூடிய வேரை கத்தி இல்லாமல் ஒரு கல்லால் தட்டி அல்லது கையால் முறுக்கி சுற்றி 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 கையாலேயே அதை உடைச்செடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கல், ஒரு கருங்கல் எடுத்து அந்த கருங்கல்லால் தட்டி உடைத்து முறித்து அந்த வேரை எடுக்க வேண்டும். இது எந்த என்ன வேரை நீங்கள் பூஜைக்காக எடுப்பதாக இருந்தாலும் கத்தியினால் வெட்டி எடுக்கக்கூடாது. அந்த மரத்தை கும்பிட்டு வணங்கி அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்க வேணுன்ற நம்பிக்கையோடு கத்தி இல்லாமல் ஒரு கல்லினால் அதை தட்டி முறித்து கையால் முறித்து அந்த வேரை நீங்கள் எடுக்க வேணும். சரி, இந்த வேரை எடுத்து என்ன செய்கிறதா என்றால், ஒரு நல்ல வெத்தலை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. காம்பு நுனியா முறியாத, ஓட்டைகள் இல்லாத, கிளியாத, அழகான முழுமையான நல்ல வெத்தலை ஒன்று எடுத்து அந்த வெத்தலைக்கு மேலே வலது கை மோதிர விரலால் கொஞ்சம் மஞ்சளை பூசிக்கொள்ளுங்க. நல்லா மஞ்சள் எடுத்து அந்த வெத்தலையில் பூசிக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்ன, வெத்தலை கிழிந்திருக்கக்கூடாது, வெத்தலை அழுகி இருக்கக்கூடாது. வெத்தலையின் நுனியோ காம்போ கசங்கி இருக்கவோ முறிந்திருக்கவோ கிழிந்திருக்கவோ கூடாது. நல்ல வெத்தலையோடு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வெத்தலைக்கு மேலே வலது கை மோதிர விரலால் மஞ்சளை நல்ல வடிவாக பூசிட்டு இந்த வேரை, எது ஆலமரம், ஆலமரத்தினுடைய விழுது, அந்த விழுது பூமியை தொட்டபோது ஏற்பட்ட வேர், அதை கத்தி இல்லாமல் கல்லினால் முறித்து எடுத்து அந்த வேரை அந்த வெத்தலைக்குள்ளே வச்சு வெத்தலையை மடித்து வடிவாக சுற்றி ஒரு மஞ்சள் பூசிய கயிறு நாள், ஒரு வெள்ள முப்பரி நூல்ன்னு தெரியும், கும்பங்களுக்கு சுத்தம் உங்களுக்கு தெரியும், முப்பரி நூல் என்று கடையில் சேர்த்தா தெரியும். இல்லாட்டி சும்மா நீங்கள் படித்த நூல் எடுத்து மூன்று பட்டாக, ஒத்தை நூல் இல்லை, மூன்று பட்டாக செஞ்சு அதில் நல்ல வடிவாக மஞ்சளை பூசி, அல்லது மஞ்சள் நூலையே கடையில் மூன்று பட்டுள்ள மஞ்சள் நூலை வாங்கி அந்த வெத்திலையை வச்சு வெத்திலையக்குள்ள அந்த மரத்தினுடைய வேரை வச்சு அதை அப்படியே சுற்றுங்க. சுற்றி போட்டு காசு வைக்கக்கூடிய இடத்துல உங்களோட பர்ஸில் வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம், அல்லது வீட்டில் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்னு நான் எப்போவும் சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. வீட்டில் சாப்பிட்றதா அதற்குன்ற ஒரு அடுப்படி இருக்கும், படுக்கிறதா அதற்குன்ற ஒரு பெட்ரூம் இருக்கும், டிவி பார்க்குறதா அதுக்குன்ற ஒரு ஹோல் இருக்கும். எல்லாத்துக்கும் மலை சலம் கழிக்கிறதுக்கும் ஒரு இடம், குளிக்கிறதுக்கும் ஒரு இடம், இந்த மாதிரி தலை செய்வதற்கும் ஒரு இடம் இருக்கேக்குள்ள பணம் வைக்கிறதுக்கு மட்டும் எங்கே வேணும்னாலும் வைக்கலாம் இல்லை, அதுக்குன்ற ஒரு இடத்தை வச்சால்தான் அது சேர்ந்து கொண்டு இருக்கும். இது நான் முன்னைய நிகழ்ச்சியில் சொன்ன விஷயம். பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே பணப்பட்டி என்று ஒரு பெட்டியை வைக்க வேணும். அந்த பணப்பட்டிக்குள்ளே சீப்பு வைக்கக்கூடாது, கண்ணாடி வைக்கக்கூடாது, தேவையில்லாத சாமான்கள், குப்பைகள், ரிசீட்டுகள், பில்லுகள், துண்டுகள் எதுவும் வைக்கக்கூடாது. பணப்பட்டிக்குள்ளே பணம் இருக்கலாம், பச்சை கற்பூரம் இருக்கலாம், பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறைந்த பொருட்கள் அதுக்குள்ளே வைக்கலாமே தவிர அதை குப்பையாக வைக்கக்கூடாது. அந்த பணப்பட்டிக்குள்ளே இந்த வேரை கொண்டு போய் வைக்கணும். என்ன செய்றீங்க, ஆலம் விழுது எடுத்து அதில் உள்ள வேரை எடுத்து கத்தியில் வெட்டாமல் கல்லினால் அடித்து அதை எடுத்து அது ஒரு நல்ல வெத்திலையில் மஞ்சளை பூசி அந்த வெத்திலையக்குள்ளே அந்த ஆலம் விழுது வேரை வைத்து சுற்றி ஒரு மஞ்சள் துணியினால் மூன்று ரவுண்ட் சுற்றி அந்த பொருளை பக்குவமாக
பணப்பட்டிக்குள்ளே வையுங்க. நான் எப்பவும் சொல்லியிருக்கிறது பணப்பட்டியை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். பணப்பட்டி வந்து பச்சை நிறமாக இருப்பது நல்லது, அல்லது பணப்பட்டிக்குள்ளே பச்சை கலரில் ஒரு பட்டை வாங்கி உள்ளே விரிச்சிட்டு அதுக்கு மேலே காசை வையுங்க. கண்டிப்பாக அங்கே சில்லறை காசு இருக்கணும், தால் காசு இருக்கணும், அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வையுங்க. இந்த சுற்றிய வெத்திலையில் சுற்றிய வெற்றிலையில் மஞ்சள் கயிறினால் சுற்றிய வேரையும் அதுக்குள்ளே வச்சுருக்கோம். வச்சு அந்த பணப்பட்டியை மூடி வச்சிட்டிங்களா இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் பணம் தங்கலன்ட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு வீட்டில் பணம் தங்கி கொண்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக கடன் பிரச்சனையில் இருக்கிற ஐயா கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே அந்த வருமானம் பூரா போகுது. நான் உழைக்கிறதை எல்லாம் பிரயோசனமாக செலவுபடுத்த முடியலை, கடனை அடைப்பதற்காகவே சரியாக போகுது, கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு முடியலையா, கடனுக்கு வட்டி கொடுக்கவே என்னுடைய வருமானம் போதில்லை, அப்படி உழைச்சாலும் கடனை கொடுத்து கொண்டு இருக்கிறேனே தவிர என்னால் சேமிக்க முடியவில்லை. முக்கியமாக சேமிக்க முடியவில்லை, பணத்தை சேமிக்க முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கோ. இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்து பல பேர் இதனால் நன்மை அடைந்திருக்கிறார்கள். இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எனவே இந்த நல்ல பரிகாரத்தை செய்து நீங்கள் எல்லாம் பணத்தை சேமித்து நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.